தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் கிடைச்சிரும். தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். டென்ஆர் டியோடைய ஃபுல் ரிவ்யூவை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நான் கடந்த 10 நாட்களுக்கு மேலே என்னுடைய ப்ரைமரி டிவைஸாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலே வாங்குறதுக்கு ஏற்பதா இல்லையா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ மற்றும் இதோடைய அன்பாக்சிங் ஏற்கனவே நான் தனியாக வீடியோவில் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் செக் பண்ணி பார்த்துருங்க. இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குன்றதை மட்டும் பார்க்கலாம். ஓவரால் இதோடய பில் குவாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். பில் குவாலிட்டி ரொம்ப வித்தியாசமான பில் குவாலிட்டி எல்லாம் கிடையாது, 5000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். முழுக்க முழுக்க பிளாஸ்டிக் பில் குவாலிட்டி தான், பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான், பட் கையில் பிடிக்கிறதுக்கு ஓரளவுக்கு நல்ல சாலிடான ஒரு விஷயமா இருக்குது. பிடிக்கும் போது நல்லா கிரிப்பிங்காகவும் இருக்குது, வளவளப்பாக இல்லை. ஸோ கீழேயும் வந்து விழாது, அந்த விதத்தில் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். அடுத்தபடி அதோடய டிசைன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, டிசைன் வைஸ் ரொம்ப வித்தியாசமான டிசைன் கிடையாது. ஆனால் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த டிசைனில் இருக்குது, பவர் பட்டனை மேலே கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதை கீழே கொடுத்துருந்தா நல்ல விஷயமா இருந்திருக்கும். யூஸ் பண்ணும்போது பட்டன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு டாக்டைல் ஃபீட்பேக் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். அடுத்தபடி டிஸ்பிளே, டிஸ்பிளேல முக்கியமாக நம்ம இங்கே பார்த்த உடனே மென்ஷன் பண்ணுற ஒரு விஷயம் முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், இதோடைய பெசல்ஸ் ரொம்ப பெரிய பெசல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்த உடனே நோட்டீஸ் ஆகும். 5.2 இன்ச் மொபைல் அப்படின்னாலும் ஃபோன் வந்து நார்மல் ஃபோனோட கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளே அப்படின்னு சொல்ல முடியாது, ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் கிடையாது, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பட் ஓரளவுக்கு பிரைட்னஸ் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருக்குது. அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுதும் டேரக்ட் சன்லைட்டில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ஷன் கம்மியாக இருக்குது, பட் டிஸ்பிளே பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். மூன்றாவது விஷயம் இதோடைய பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, Snapdragon 425 chipset கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். கேமிங் எல்லாம் நீங்கள் நார்மல் கேம் விளையாடும்போது ரொம்பவே நல்லா போகுது. ஹெவி கேம்ஸை ஹெவி செட்டிங்ஸில் வச்சு நீங்கள் விளையாடும் போது கண்டிப்பாக ஃப்ரேம் ட்ராப்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. கண்டினியூஸாக கேமிங் விளையாடினாலும் ஹீட்டிங் அந்தளவுக்கு கிடையாது, 38-40 வந்து தாண்டலன்னு சொல்லலாம். அந்த விதத்தில் நல்லாயிருக்கு. மல்டி டாஸ்கிங் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கிறது 3GB RAM வேரியன். மல்டி டாஸ்கிங் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம், பிகாஸ் ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பிரைஸ் டேக்ல ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அதிலும் குறிப்பாக இதில் இருக்கக்கூடிய யூஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் தான், 7.1.2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த யூஐயில் கொஞ்சம் அங்கங்கே பக் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்லோனஸ்க்கான காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ப்ராக்சிமிட்டி சென்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ப்ராக்சிமிட்டி சென்சர் நீங்கள் நிறைய டைம் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு வச்சிருக்கிற ஒரு சில மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய ஃபோனை வந்து ரீசெட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒர்க் ஆயிருக்கு. நான் இன்னும் ரீசெட் பண்ணி ட்ரை பண்ணல, பட் ஸ்டில் இது போல் அங்கங்கே ஒரு ஒரு பக் இருக்குது. என்ன தான் வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டாக இருந்தாலும் இதை கிளியர் பண்ணாங்கன்னா இந்த யூஐ வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாகவும் இருக்கும், ரேம் மேனேஜ்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். பட் ரேம் மேனேஜ்மெண்ட் இப்போதைக்கு ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். 5-6 ஆப் வந்து ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ணுது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட இன்னொரு ஸ்பெஷலான விஷயம், நீங்கள் 2 சிம் போட்டுக்கலாம், கூடவே ஒரு டெடிக்கேட்டடான எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஜியோ சிம்மும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து வீடியோ காலும் வந்து சப்போர்ட் இருக்குது. நீங்கள் அதன் மூலமாக டேரெக்டாக டைலர்லேயே வீடியோ கால் பண்ணிக்கலாம். கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் டிஃபால்ட்டாக கிடையாது, நீங்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஆப் வந்து போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு ஸ்லீக்காக இருக்குது, கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா பின் பக்கமாக கொடுத்துருக்காங்க. ஃபோனை கீழே வைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு அந்த வித்தியாசங்கள் தெரியும், பட் மற்றபடி ஓரளவுக்கு வந்து சவுண்ட் வந்து லவுடாகவே இருக்குன்னு சொல்லலாம். கால் குவாலிட்டியும் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3500 mAh பேட்டரி. ஒருவேளை நீங்கள் வந்து பேசிக் யூசராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 நாட்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, பட் நார்மலான யூசருக்கு 1.5 நாட்கள் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து இந்த பேட்டரி வந்து தாங்கும். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் பின் பக்கமாக. பட் இந்த பர்டிகுலர் பிரைஸ் டேக்ல மற்ற ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவே ஒரு முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரல் வைத்த உடனே இதெல்லாம் ஓப்பன் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் டே லேட் ஆகுது. பாருங்க, இப்போ நான் விரல் வைக்கிறேன், இப்போ திருப்புறேன், இப்போ தான் ஓப்பன் ஆகுது. ஸோ அந்த 1 செகண்ட் டிலே அப்படின்றது கன்ஃபார்மாக இதில் விசிபிளாக இருக்குது. பட் கம்பெனி சொல்கிற மாதிரி அவ்வளோ ஃபாஸ்ட் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். 13 மெகாபிக்சல் கொண்ட பின்பக்க கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகாபிக்சல் கேமராவில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டான ஷார்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் 5000 ரூபாய் பட்ஜெட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு கலர்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய பிரைட்னஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்து பார்ப்பாகுதுன்னு சொல்லலாம். அதில் நீங்கள் ஓரளவுக்கு க்ளோஸராக எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாகவே நல்லா வருது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த அவுட்டோர் லைட்டிங் கண்டிஷன், இன்டோர் லைட்டிங் கண்டிஷனில் இருக்கக்கூடிய இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா ஃபோக்கசிங் இஷ்யூ இருக்குது. ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ் கொஞ்சம் உங்கள் கை வந்து ஷேக்கியாக இல்லாமல் இருக்கும்பொழுது, அதே போல் 1-2 முறை நீங்கள் அந்த ஷார்ட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த கரெக்டான ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ண முடியும். மற்றபடி அங்கங்கே ஃபோக்கசிங் இஷ்யூ கொஞ்சம் இருக்குது. லோ லைட்டில் எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸில் அங்கங்கே கொஞ்சம் வந்து எல்லாருமே சொல்கிறது போல் நாய்ஸ் இருக்குது, பட் இந்த ப்ரைஸ் டேக்கில் நம்ம அதற்கு மேலே எதிர்பார்க்க முடியாது, அதுக்கு ஓகே. ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா 5 மெகாபிக்சல் கேமரா, அவுட்டோரில் ஓரளவுக்கு வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுது, லோ லைட்டில் அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. இந்த ஸ்மார்ட்
ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய யூஎஸ்பிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஜைரோஸ்கோப் சென்சர் கொடுக்குறாங்க, ஸோ நீங்கள் விஆர் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு ஓடிஜி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இரண்டு அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இல்லாத விஷயம் அப்படின்னா இதில் ஆட்டோ பிரைட்னஸ் சென்சர் கிடையாது, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓவராலாக வந்து இந்த பர்டிகுலர் 5000 மாடலை மட்டும் நான் சொல்கிறேன், பிகாஸ் 6000 மாடல் நீங்கள் வாங்குறதா இருந்து 3GB ரேம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 1000 போட்டு உங்களுக்கு மெட்டல் பாடியில் இருக்கக்கூடிய பல விதமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இன்னும் கேமராஸ் எல்லாம் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வெறும் 5000 மாடல் அதை மட்டும் நான் வந்து சொல்கிறேன், அந்த பர்டிகுலர் மாடலை மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் 5000 மேலே உங்கள் பட்ஜெட் போகாதுன்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை தாராளமாக வந்து தேர்ந்தெடுக்கலாம். ஸோ தமிழ் டெக் சார்பாக இந்த பர்டிகுலர் 10R D நான் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் அப்படின்னா 10.75 மதிப்பெண்கள் தருவேன். இது 5000 மாடல் அப்படின்றதுனால மட்டும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்ககிட்ட 5000 இருக்குது அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குவீங்களா, அப்படி இல்லைன்னா வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோனை தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுடைய பதில் என்னன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் அவ்வளவு இருக்கேன். இதே போல் இன்னும் பல விதமான மொபைல்ஸுடைய ரிவ்யூஸ் ப்ளஸ் அன்பாக்சிங் எல்லாமே வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் தமிழ் டெக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.